ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஸ்டைல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல, அதற்கு பதிலாக ரேஷன் ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை வச்சிடுறேன். கடாய் காஞ்ச பிறகு இங்கே பாருங்கள், இந்த ரேஷன் ஃபார்ம் ஆயிலை தான் இப்போ நான் அதில் கட் பண்ணி ஊற்றுறேன். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ அந்த ஃபார்ம் ஆயிலை கட் பண்ணி ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு நெய் மாதிரி கட்டியாக இருக்குது, குழப்பா இருக்கும். இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வாந்தி மயக்கம் ஏற்படும். இது புதுசாக யூஸ் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கப் மாதிரி செஞ்சு அது உள்ள கல் உப்பை சேர்த்துக்கிறேன். அதில் எவ்வளோ கல் உப்பு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட கேப் எதுவும் இல்லாமல் உப்பு எதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா அந்த புளியில் கவர் பண்ணி நான் உருண்டை பண்ணியிருக்கேன். அடுத்தது எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு இப்போ நான் அந்த பிடிச்சி வச்சுருக்க உப்பு புளி உருண்டையை அது கூட சேர்த்துக்கிறேன். போட்ட உடனே எப்படி நமக்கு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இது பொரியும் போதே ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டை எடுத்து நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி ஆல்ரெடி பித்தத்தை போக்கும் தன்மை இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த இஞ்சி இது கூட தட்டி சேர்க்கும் போது இஞ்சியில் இருக்க சார் எண்ணெயில் இறங்கி அதில் இருக்க பித்தத்தை நல்லா எடுத்துடும். நமக்கு இஞ்சி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதை எடுத்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு ஓரமாக ஒதுங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த ஆயிலில் போடுற எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் இந்த இஞ்சியும் எடுத்து நம்ம போட்டுற வேண்டியது தான். எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது நமக்கு பித்தத்தை போக்குறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது புளியும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குன்னு. அந்த உப்பு எதுவுமே நமக்கு வெளியே வராத அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே ஆயிலில் புளியோட சாரும் உப்போட சாரும் இறங்கி நமக்கு அதில் இருக்க பித்தம் மொத்தம் இதில் இழுத்துக்குச்சு. அடுத்தது இதுதான் முக்கியமான பொருளுங்க, ரெண்டு இணுக்கு முருங்கைக்கீரையை உடச்சிட்டு வந்து அதை காம்போடே சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துட்டா நமக்கு சுத்தமாக இந்த ஆயிலில் இருக்க பித்தம் எதுவும் இல்லாமல் எடுத்து கொடுத்துடும். இப்போ போட்ட உடனே சட சடன்னு பொரியுது. இது பொரிஞ்சு வந்த உடனே திருப்பி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே அது இன்னும் நல்லா பொரிஞ்சிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் முருங்கிற அந்த ஆயிலில் ஊறட்டும்னு விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். அதிலே விட்டு வைக்காதீங்க, எடுத்துடுங்க. இப்போ நான் எடுத்துடுறேன். நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்து இதையும் நம்ம போட்டுற வேண்டியது தான். எதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதனால் இது எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக சூப்பராக ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஆயில் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ கடாய் நல்லா ஆறட்டும் அப்படின்ன பிறகு, ஆயிலும் கொஞ்சம் சூடு குறையட்டும் அப்படின்ன பிறகு நீங்கள் எண்ணெய் கேனுக்கு இது ஒரு ஃபில்ட்ரு வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் இது எல்லாத்தையும் ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் எதனா தூசு இருந்தாலும் நமக்கு இந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த ஆயிலில் நீங்கள் தாளிப்போ இல்லைனா எதனா பொறிச்சு எடுக்கிறதோ எதை செஞ்சாலும் உங்களுக்கு எந்தவித மயக்கமும் வராது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதில் நமக்கு வாந்தி மயக்கம் வரும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து நான் கேனில் ஊற்றிடுறேன். இதில் லைட்டாக அந்த புளியோட திப்பி இருந்தாலும் நமக்கு அந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி ஸ்டைல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.